புது வருஷம் வருது அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷப்படலாம், ஆனால் இன்னொரு விஷயத்தில் வருத்தப்படவும் செய்யணும். அப்போ நான் நல்ல ஒரு ஆன்மாவாக இந்த புது வருஷத்தில் வரணும் அப்படின்னு நினச்சோன்னா என்ன செய்யணும்? நிறைய நேரங்களில் நான் கோவப்படுறேன், வருத்தப்படுறேன், நிறைய தேவையில்லாத எண்ணங்களை யோசிக்கிறேன், நிறைய குழம்பி போகிறேன், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கேன், என்கிட்ட நல்ல பழக்கம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அதுக்காக தான் இந்த ஜனவரி மாதத்துலலாம் பார்த்தோன்னா மௌனம் இருப்பது அப்படிங்கிறது நிறைய பழக்கத்தை வச்சுருப்பாங்க. எல்லா முன்னோர்களும் என்ன சொல்லியிருக்காங்க, தேவையில்லாத எடுப்பான்னா அன்னைக்கு எவ்வளோ விஷயத்தை வந்து உள்ளே போட முடியுமோ கமெண்ட்ஸில் போடலாம், இல்லாட்டி நீங்கள் எங்களுக்கு எழுதுங்க. அப்போ அதில் ஏதாவது உங்களுக்கு உதவி தேவையாக இருந்தாலும் நம்ம எல்லோரும் சந்தோஷமாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் டிசம்பர் மாதத்தில் என்னவா இருக்கும், புது வருஷம் வருது. புது வருஷம் வருதுனாலே எல்லாருக்கும் ஏதோ ஒன்று பெருசாக நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளார வந்துடும். புதுசாக ஏதோ வேணும் அப்படிங்கிறது தானே நமக்கு இருக்கும். புதுசாக எங்கே இருக்கும், எங்கே போய் கண்டுபிடிக்கலாம், வெளியில் தான் போய் கண்டுபிடிப்போம். புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் வேணுமா, இல்லாட்டி புதுசாக ஏதாவது ஒரு பொருள் வேணுமா, இல்லை புதுசாக ஏதாவது உறவுகள் வேணுமா, இல்லை புதுசாக ஏதாவது எனக்கு வேலை வேணுமா, ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து நம்ம இந்த புது வருஷத்தில் வர வருஷத்தில் நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிறத நினச்சிட்ருப்போம். அந்த நினைக்கிறது நல்ல விஷயந்தான். ஏதோ ஒன்று புதுசாக நடக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன நாம் செய்யணும், ஏதோ ஒன்று நடக்கணும், ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் இல்லையா? அப்போ அந்த ஏற்படுத்துகிற மாற்றத்தில் தான் ஏதோ ஒன்று புதுசாக மலரப்போகுது. நம்ம ஒரு செடியை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன விதை தான். அந்த விதையை வந்து நாம் போட்டதுலேருந்து எவ்வளோ அழகாக அது மலர்ந்து வருது. அது வளர்ந்து வரும்பொழுது கூட என்ன செய்வோம்னா, சில இடங்களில் வந்து வெட்டி விடுவோம், சில இலைகளை வெட்டுவோம், சில கிளைகளை வெட்டுவோம். வெட்டி விடும் பொழுது அந்த வெட்டி விட்ட பிறகு அந்த ட்ரிம் செய்வோம் இல்லையா, ட்ரிம் செய்த பிறகு அழகாக துளு துளுராக அங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்து வரும். இந்த ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்து வர்றது எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். அந்த ட்ரிம் செய்ததுனால ஒரு ஷேப்பில் வளர்ந்து வரும், அது நல்லா இருக்கும் இல்லையா? ஏன் செடிகளுக்கு என்ன, நம்ம முடிக்கு கூட செய்கிறோம் இல்லையா, நம்மளுடைய அழகுபடுத்திக்கிறோம். எப்படி அழகு நடக்குது யோசிச்சு பாருங்கள். ட்ரிம் செய்ததுனால அந்த ட்ரிம் செய்யும்போது ஒரு புதுவிதமான ஆற்றல் அங்கே உருவாகி அந்த புது ஆற்றல் அதை அழகாக ஒன்று உருவாக்குது. நமக்கு வேண்டியபடி மாற்றிக்கிறோம், ஏன்னா அது வந்து ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அது போயிட்டே இருக்கிறது பழக்கம். நான் எப்படி இந்த மாதிரி என்னுடைய ஜீன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த செடி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ எனக்கு இப்படி வேண்டாம் அப்படின்ற வேறு மாதிரி மாற்றணும்னா எவ்வளோ அழகாக நம்ம அதை மாற்றிடுறோம். இதே தானே மனித வாழ்க்கையில், நம்மளுக்கு உள்ளுக்குள்ளாக இருக்கக்கூடிய பழக்கங்கள் அதுபடி போய்கிட்டே இருக்கும். அப்போ நான் நல்ல ஒரு ஆன்மாவாக இந்த புது வருஷத்தில் வரணும் அப்படின்னு நினச்சோன்னா என்ன செய்யணும், ட்ரீம் செய்யணும். இங்கே அது கையை வெட்டிக்கிறது, தலையை வெட்டிக்கிறது, காதை வெட்டிக்கிறதா இல்லை, உள்ளுக்குள்ளாக இந்த ஆன்மாக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத விஷயங்களை விட்டுவிடணும். புது வருஷம் வருது அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷப்படலாம், ஆனால் இன்னொரு விஷயத்தில் வருத்தப்படவும் செய்யணும். இந்த வருடம் எனக்கு வேண்டிய விஷயத்தை நான் செய்யலைன்னு சொன்னேன்னா நிச்சயமாக யாராலையும் இந்த வருஷத்தை திருப்பி கொடுக்கவே முடியாது, போனது போனது தான். அப்போ என்ன செய்யணும், கிடைச்ச காலத்தை இப்பயே நாம் பயிரிடணும், இப்பயே முயற்சி செய்யணும். அது வந்த பிறகு அதுக்காக காத்துட்ருக்க வேண்டாம், ஜனவரி 1st தேதியிலிருந்து நான் நல்லபடியாக வாழறேன், இல்லை
வருவதற்கு முன் இன்னைக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசிக்கலாம் இல்லையா? இப்பயே நாம் அதுக்கு வேண்டிய முயற்சி எடுக்கலாம் இல்லையா? அப்போ அந்த புதுசு வருஷம் வரும்போது புதுசாக இருக்கலாம், இந்த ஆன்மா புதுசாக மாறணும். அதை தான் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் சொன்னாங்க. வேதாத்ரி மகரிஷியும் சொல்ல வேண்டியது என்ன சொன்னார்னா, தேவையில்லாததுக்கெல்லாம் வடிகட்டுங்க அப்படின்னு சொன்னார். அதை வடிகட்டுங்கன்னு சொன்னோன்னா என்ன ஆகும்னா, தேவையுள்ளதுன்னா தெரியும். நமக்கு புதையல் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், பொக்கிஷங்கள் நிறைஞ்சிருக்கும், அதுதான் புதையல்னு சொல்லுவோம் இல்லையா? ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாகவும் அந்த புதையல் இருக்கான், கொஞ்ச நெஞ்சம் இல்லை, நிறைய இருக்காது. அப்போ புதையலை எடுக்கணும்னா என்ன செய்யணும், எப்படி புதையல் கிடைக்கும்? அப்படியே போய் நின்னா, அப்படியே பார்த்தோன்னா கிடைச்சிருமா? இல்லை இல்லையா. புதையல் எடுக்கணும்னா இவ்வளோ கஷ்டமான வேலைன்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? தோண்டி எடுக்கணும், நல்லா தோண்டி ஆழமாக தோண்டி எடுக்கும் பொழுது தான், அப்போ தான் வந்து அதுக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறது அப்படியே அந்த மலர்ச்சி தெரியும். அப்போ தோண்டி எடுக்கும் பொழுது சிரமமாக இருக்கலாம், ஆனால் அதை தோண்டிட்டு அதை பார்க்கும் பொழுது எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அப்போ அந்த ஆனந்தம் எப்பொழுதும் நமக்குள்ளார இருக்கணும்னு சொன்னோன்னா தோண்டி எடுத்துக்கிட்டே இருக்கணும். தோண்ட தோண்ட தான் கிடைக்கும். அப்போ எதை தோன்றது? நிறைய நேரங்களில் நமக்கு என்ன பழக்கம் ஆயிடுதுன்னா, மற்றவங்களை போய் தோண்டிக்கிட்டே இருப்போம், மற்றவங்கள டிக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம செய்ய வேண்டியது என்ன? எனக்குள்ளாக தோண்டி எடுக்கணும். எதை? என்னுடைய பழக்க வழக்கங்களில் என்னுடைய குணாதிசயங்கள், அதெல்லாம் நான் தோண்டி எடுக்கணும். நிறைய நேரங்களில் நான் கோவப்படுறேன், வருத்தப்படுறேன், நிறைய தேவையில்லாத எண்ணங்களை யோசிக்கிறேன், நிறைய குழம்பி போகிறேன், யார் யாரையோ எதை எதையோ நினச்சிக்கிட்டு இருக்கேன், பயப்படுறேன், இப்படி பலவிதமான எமோஷன்ஸ் எனக்குள்ளார இருக்குது பாருங்கள். நல்ல வேலையில் தான் இருப்பேன், இருந்தாலும் ஒரு பய உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். இது போயிடுமோ அப்படின்னு நினச்சிட்டு எதை எதையோ முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்போம். நல்ல படிப்போம் தான் மறந்து போயிடுவேன்னு அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்ருக்கும். இப்படிலாம் நமக்குள்ளார நிறைய தேவையில்லாதது இருக்கிறதுனால அந்த அழகான ஒரு தன்மை, அந்த நான் வெற்றி அடையக்கூடிய அந்த ஒரு பவர் இருக்குது பாருங்கள், அந்த பவரை நான் பயன்படுத்த முடியாமல் தெரியாமலே போயிடுதுங்கிறாங்க. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? படிப்படியாக நம்ம போயிட்டுருக்கோம். அடுத்தது இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன செய்யணும், எப்போ செய்யணும்? ஜனவரி 1ஆம் தேதிக்கு இல்லை, இப்பொழுதே நாம் முயற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அன்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்றைக்கி நாம் ப்ரிப்பேர் செய்ய ஆரம்பிச்சிடணும். என்ன செய்ய போகிறோம்னா, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தற்சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க. அகத்தாய்வு, இன்ட்ராஸ்பெக்ஷன், செல்ஃப் அனாலிசிஸ் செல்ஃப் இன்ஸ்பெக்ஷன் இப்படிங்கிற மாதிரி நிறைய வெவ்வேறு வார்த்தைகள் உண்டு. ஒட்டு மொத்தத்தில் என்னென்னா, என்னை நானே பார்த்துக்கொள்ளப்போ, எனக்குள்ளாக இருக்கக்கூடிய விஷயங்களை நானே பார்க்க போகிறேன். வேறு யாராவது வந்து சொன்னோன்னா ஏற்றுக்க மாட்டோம். இனிமேல் என்ன செய்யணும்? வேறு யாராவது வந்து சொன்னாங்கன்னா எனக்கு உதவி செய்திருக்காங்களே அப்படின்ட்டு நினைக்கணும். அவங்க சொல்கிறது ஒரு விதத்தில் சில நேரங்களில் தப்பாகவும் இருந்திருக்கலாம், இருந்தாலும் ஏன் அந்த மாதிரி அவங்க பேசுனாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா அதுலேயும் நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிடும். ஏற்றுக்கொள்ளணும். இந்த பழக்கங்கள்லாம் இன்றிலிருந்தே நாம் வளர்த்துக்கோ. இனிமேல் என்ன செய்யணும்னா, தினமும் இப்போ நாம் உட்கார்ந்து நம்மை நாமே நோக்கி தோண்டணும், நல்லா டிக் பண்ணணும். நமக்குள்ளாக உள்ளே உள்ளே போயிட்டு தினமும் ஏதாவது ஒன்று தோண்டி எடுக்கணும். பொக்கிஷத்தை தோண்டி எடுக்கிறோம், புதையலை தோண்டி எடுக்க போகிறோம். அந்த புதையலை தோண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி தேவையில்லாத மண் வரும், தேவையில்லாத கல் வரும், அதையெல்லாம் எடுத்தால் தான். ஒரு ஒரு லேயராக நம்ம வந்து எடுத்து எடுத்து போடணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எப்படி புதையல் எடுக்கும்போது முதல்ல வந்து மேலே இருக்கும் தண்ணி இருக்கும், மண் இருக்கும், கல் இருக்கும், இந்த மாதிரி பலது இருக்கு இல்லைங்களா? அதே போல தானே வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு க்ஷணமும் ஒரு ஒரு வேஷத்தை போட்டுட்ருக்கோம், மாஸ்கை போட்டுக்கிறோம். என் முகத்தில் வந்து அழகாக இருக்கும் முகம்,
இருந்தாலும் அந்த கோவப்படுற ஒரு காரணத்தினால எரிச்சல் போடுவோம் பார்த்துருக்கீங்களா? அதை காமிக்க மாட்டோம், வார்த்தையில் காமிக்க மாட்டோம், முகத்தில் அழகாக தெரியும். இது போல் பல வேஷங்களை நாம் போட்டு போட்டு, மாஸ்க் பல மாஸ்க்கில் போட்டு போட்டு அதுவே ஒரு பழக்கமாக இருந்துகிட்டு இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? இந்த தேவையில்லாத மாஸ்கெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து போடணும். நம்ம வச்சு பார்க்கணும், இந்த மாஸ்க் போட்டால் நல்லா இருக்கா அழகாக இருக்கான்னு வச்சு பார்க்கணும். இல்லை இது நல்லா இல்லைன்னா எடுத்துடுறோம் பார்த்தீங்களா, அதை எவ்வளோ அழகாக அப்படியே தூக்கி போட்டுடுறோம். இந்த ட்ரெஸ்ஸு சரியில்லைன்னா தூக்கி போட்டுடுறோம் இல்லை. அதே போல் நமக்குள்ளாக இருக்கிற தேவையில்லாத ஒரு ஒரு குணங்களையும் தூக்கி போட்டுடணும். கொஞ்சம் வேலை செய்யணும் தான், ஒன்று ஒன்றா எடுத்தோன்னா தான் உள்ளுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு மாணிக்கம் தெரியும். அப்போ எடுக்கிறதெல்லாம் நம்ம எதை புதையல்ன்ட்டு இப்போ நினச்சிக்கிறோம், தேவையில்லாதவைகளே தான் முதல்ல நம்ம வந்து எடுக்க போகிறோம். அப்போ வரும்பொழுது நம்ம புதையல் அழகானது கிடைக்கும் கிடைக்கும் தினமும் உட்காந்து பார்க்கக்கூடாது. தினமும் எதை தோண்டி எடுக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, தேவையில்லாத பழக்கத்தை தான் நான் தோண்டி எடுக்க போகிறேன், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கேன், என்கிட்ட நல்ல பழக்கம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். சூப்பர் ஈகோ இருக்கும், நமக்கே தெரியாது. நம்ம செய்கிற வேலையிலையும் சரி, குடும்பத்துக்குள்ளார எதுவாக இருந்தாலும் சரி, சூப்பரான ஈகோ வச்சிட்ருக்கோம். அதை சட்டலாக வேலை செய்யும்னு சொல்லுவாங்க. நமக்கு அறியாமலே சில விஷயங்கள் சட்டலாக நமக்குள்ளார இருந்துகிட்ருக்கும், அது நமக்கே தெரியாது. அங்கே தான் வேதாத்ரி மகரிஷி சொல்கிறாங்க, பெரியவங்க எல்லாரும் சொல்லக்கூடியது விழிப்புணர்வு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த விழிப்புணர்வு ஒன்று தான், ஓஷோ அவர்களும் சொல்லுவாங்க, விழிப்புணர்வுங்கிறது வந்து ஒரு மனுஷனுக்கு அவங்களுக்குள்ளாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். என்று ஒரு மனிதன் வந்து அந்த விழிப்புணர்வோடு வந்து உணர்ந்து அதோட பேச ஆரம்பிச்சிடுறாங்களோ, அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்களோ, அவங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய சன்னியாசி வெளியில் வந்துடுறாரு. பாருங்கள் வார்த்தையை கவனிங்க, அவங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய சன்னியாசி வந்து உருவாகிறாரு, அவர் வந்துடுறாரு, வெளியில் வந்துடுறாரு. என்னென்னா பற்றுதல் இல்லாமல் வந்து இருப்பாங்களாம். அந்த விழிப்புணர்வு வந்துடுதுன்னா எந்த ஒரு இதுவும் தவறுதல் நடக்காது, பற்றுதல் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும், ஆனால் வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. அற்புதமான வார்த்தையை ஓஷோ அவர்கள் சொல்லியிருக்காங்க, அதே தான் வேதாத்ரி மகரிஷின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் நேரத்தை ஒதுக்குங்க. அதுக்காக தான் இந்த ஜனவரி மாதத்துலலாம் பார்த்தோன்னா மௌனம் இருப்பது அப்படிங்கிறது நிறைய பழக்கத்தை வச்சுருப்பாங்க. அப்போ அந்த மௌனம் இருந்து பார்க்கும்போது என்ன செய்யணும்னா, என்ன நானே தோண்டி எடுக்கிறதுக்கு டைம் வேணும் இல்லையா, அந்த டைம் கொடுக்கறது என்னென்னா மௌனம் தான். ஒரு ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம் கிடைக்காதா நமக்கு? சும்மா கதை படிக்கிறோம், மொபைலை எடுத்துக்கிட்டு எத்தனை கதைகளை திருப்பி 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 புரட்டி புரட்டி, யாருடைய கதை? எல்லாம் மற்றவங்களுடைய கதை, எங்கேயோ எங்கேயோ போயிட்டுருக்கோம். எல்லோரும் டிசம்பர் 31ஆம் தேதி என்ன பண்ணுவோம் யோசிச்சு பாருங்கள். புது வருஷம் வரப்போகுது, ஆனால் எல்லா முன்னோர்களும் என்ன சொல்லியிருக்காங்க, தேவையில்லாத எடுப்பான்னா அன்னைக்கு எவ்வளோ விஷயத்தை வந்து உள்ளே போட முடியுமோ அப்படி போட்டு அது கதறி குமுறும், அதுக்கு மேலே திணிப்போம். தேவையில்லாத பழக்கங்கள் வேறு அன்னைக்கு நடக்கும் நிறைய, ஏன்னா அன்னைக்கு தான் அவ்வளோ குஷியாக இருக்கணுமா. கடைசியில் பார்த்தோன்னா ஏதாவது பிரச்சனைகளில் போயிட்டு மாட்டுவாங்க. இப்படி தானே நம்ம வந்து வாழ்க்கை முறை போயிட்டுருக்கு. கொண்டாட்டம் என்னென்னா, வெளியிலேருந்து எதையோ எடுத்து போட்டு கொண்டாடுவது இல்லை, இந்த ஆன்மா கொண்டாடணும். அந்த ஆன்மா கொண்டாட்டம் எப்போ கிடைக்கும்னா, தனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாம் நீக்கும்போது தான் அந்த ஆன்மா வந்து கொண்டாட்டம் இருக்கும். அப்போ ஆன்மாவின் கொண்டாட்டத்தை தான் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம கொண்டாடணும். இதை ஜனவரி 1ஆம் தேதிக்கு அப்படின்ட்டு நம்மெல்லாம் வச்சுக்கிறதுங்கிறதே கிடையாது, தினமும் தோண்டி எடுக்கணும். இப்போ ப்ராசஸுக்கு வருவோம், ப்ராசஸ் தான் முக்கியம். தினமும் உட்கார்ந்து என்ன செய்ய போகிறோம்னா, எப்படியாவது ஏதாவது ஒரு பழக்கத்தை எனக்குள்ளாக இருக்கிறத கண்டுபிடிச்சாகணும். நல்லா உட்காந்து உட்காந்து கண்டுபிடிக்கணும், நிச்சயமாக நமக்குள்ளாக தெரியும். சில பேர்கிட்ட நம்ம பேசும்போதே, குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட பேசும்பொழுதே அந்த பேச்சு இருக்குது பாருங்கள், அந்த கம்யூனிகேஷன் டைமில் அதுலேயே கூட நிறைய மாற்றங்கள் நமக்குள்ளார இருக்கும். ஒரு சில பேர்கிட்ட அழகாக பேசுவோம், ஒரு சில பேர்கிட்ட வந்து மனசில் ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு கொஞ்சம் எரிஞ்சு பேசுவோம், அது நமக்கே தெரியாது ஆனால் அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ அவங்க சொன்னாங்கன்னா நம்ம கொஞ்சம் அதை வந்து மாற்றிக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். ஏன்னா அவங்க சொன்னதுக்காக மாற்றிக்க போகிறதில்ல, அவங்க சொன்னதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு மாற்றிக்கும் பொழுது நம்மளுடைய ஆன்மா மாறுது, நமக்கு தானே லாபம் அது. அப்போ நம்மளுடைய புது வருஷம் தானே வந்து சந்தோஷமாக இருக்கும், வருஷம் முழுக்க சந்தோஷமாக இருக்கும். அப்போ என்ன செய்ய போகிறோம்,
தினமும் நாம் உட்கார்ந்து முடிஞ்ச அளவுக்கு தோண்டி எடுப்போம். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பழக்கத்தை வந்து எடுத்து பார்க்கணும். சரி, நல்ல பழக்கங்களாகவே வருதுன்னா அதை எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்ப்போம். தேவையில்லாத வருதுன்னா அதை எப்படி ஒதுக்கி கொள்வது அப்படிங்கிறத பார்க்கணும். மனவளக்கலை அப்படிங்கிற ஒன்று இருக்குது, அதில் நிறைய மகரிஷி பேசுகிறாங்க. இப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. எடுத்து படிப்போம், கேட்டு தெரிஞ்சுக்குவோம். கேட்டு தெரிஞ்சிட்டப்ப தோன்றதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா நம்ம மனம் சமநிலையில் இருக்கணும். அந்த பேலன்ஸ்டு மைண்டு தான். இப்போ ஒரு ஜட்ஜ் இருக்கிறார். ஜட்ஜு வந்து எது சரியானதோ அதுதான் முடிவு செய்தாகணும். எனக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுக்காக அவர் முடிவு செய்யக்கூடாது. அந்த நிலையில் தான் நானும் நிற்கணும். எனக்கு இது பிடிக்குங்கிறதுக்காக நான் சரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை வந்து இது நல்ல பழக்கம்தான் அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. அது எல்லோருக்கும் நல்லதாக இருக்குமா? உனக்கும் நல்லதாய், ஊருக்கும் நல்லதாய்ங்கிறார் வேதாத்ரி மகரிஷி. அப்போ அந்த மாதிரி நம்ம யோசித்து பார்க்கணும். அப்போ யோசித்து பார்க்கும்போது தான் அதுக்கு என்ன வேணும்னா தியானம் வேணும். மனம் அமைதியாக போகிறதுக்கு அந்த தியான நிலையில் இருக்கும் பொழுது அகத்தாய்வு பயிற்சி அப்படிங்கிறது சரியாக நடக்க ஆரம்பிக்கும். இப்போ தினமும் நாம் என்ன செய்ய போகிறோம்? தோண்டி எடுத்து ஆகணும். எப்படியாவது எத்தனை நாள் வேணாலும் ஆகட்டுங்க, ஒவ்வொரு நாளுமா தோண்டிக்கிட்டே இருப்போம். கிடைச்சதுன்னா அந்த கிடைச்சதை என்னங்கிறத யோசித்து பார்த்து எப்படி இதில் வந்து நான் மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு நாளும் இப்படி எடுங்க. நீங்கள் என்ன செய்யலாம் வேணும்னா நீங்கள் உங்களுக்கு வருகின்ற அந்த எண்ணங்களெல்லாம் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கமெண்ட்ஸில் போடலாம், இல்லாட்டி நீங்கள் எங்களுக்கு எழுதுங்க. அப்போ அதில் ஏதாவது உங்களுக்கு உதவி தேவையாக இருந்தாலும் பல விதத்தில் உதவிகள் வரும். அப்படி உதவிகள் எடுத்து கூட நம்மளுடைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். அப்போ அமைதியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவது தான் நான் புது வருடத்தில் சந்தோஷமாக இருக்க போகக்கூடிய அந்த விஷயம். அப்போ மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தினமும் வேஸ்ட் பண்ணாதீங்க. போனது போனது தான், காலம் திரும்பி கிடைக்கவே கிடைக்காது. காலம் போக போக காலன் வந்துடுவார். அதனால் வயசு கூடிக்கிட்டே போகுது. புது வருஷம் வருதுன்னா என்னுடைய வயசு ஒன்றும் கூடி போகுதுங்கிறத நினச்சிக்கணும். அப்போ அதை விடாமல் பிடிச்சிக்கிட்டு தினமும் 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 நாம் செய்வோம். தோண்டி தோண்டி எடுப்போம். தோண்டி தோண்டி எடுக்க அமைதி மட்டுமே நமக்குள்ளாக இருக்கிறது நல்லா தெரியும். அந்த அமைதியை கொண்டு இந்த புது வருடத்தை நாம் எல்லா விதத்திலையும் வெற்றியானதாக நம்ம அமைத்து கொள்ள முடியும். இன்றிலிருந்து இப்போதே ஆரம்பிச்சிடும் ஆரம்பிப்போம். புது வருடமும் நல்ல சந்தோஷமான வருடமாக ஆரம்பிக்கும். இதோடு நாம் முடிச்சிட போகிறதில்லை. இப்போ ப்ராசஸ் தான் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ப்ராசஸ் டைமில் என்ன நடந்ததுங்கிறத வந்து நாம் தினமும் பதிவிடணும். தினமும் பதிவிட்டு நம்ம பகிர்ந்துக்கிட்டு அதில் இருந்து முன்னேறி போக 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 அடுத்தது 2024 நம்ம என்ன செய்யணும், மீண்டும் நம்ம அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம கலந்து ஆலோசித்து இன்னும் சூப்பர் ஆன்மாக்களாக மாறணும், மாமனிதனாக மாறணும் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொருவரையும் மாமனிதனாக மாற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அந்த இறைநிலையிலையும் நாம் வேண்டிக் கொள்வோம். பல குரு இருக்காங்க, எல்லோரும் நமக்கு உதவி செய்வாங்க. அந்த குரு அனைவர்களையும் நாம் வணங்கி அவர்களோடு அமைதியாக இருந்து அமைதியை பழகுவோம். அனைத்தும் கிடைக்கும். வாழ்க வளம்.